போன வீடியோவில் செடிகளை எப்படி கட்டி விடுறது அப்படின்றத பார்த்தோம். இங்கே பாருங்கள் எப்படி கட்டி விட்ருக்கோன்னு பாருங்கள். இந்த செடிகள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தான் கட்டி விட்ருவோம். செடிகளை ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்கள் கட்டி விட்ட செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குங்க பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கேன். அதே போல் வந்து இந்த செடிகளை வந்து அழகாக கட்டி விட்டாச்சு. ஸோ நம்ம இந்த பேட்ச் நம்ம வந்து இது பண்ண போகிறதில்ல, இந்த மொட்டுக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மொட்டுக்கள்லாம் வரட்டும். ஸோ அந்த பூக்களெல்லாம் பறிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை கட்டிங் பண்ண போகிறோம். முன்ன நம்ம பார்த்தும்போது டோட்டலாக செடிகள் ரொம்ப படர்ந்துருந்துச்சு. ஸோ இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு காற்றோட்டம் வந்து செடிகளுக்கு கிடைச்சிருக்கும், பாருங்கள் தெளிவாக தெரியுதுங்களா. அதே போல் வந்து கீழே வந்து ஆட்டு எரு தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம், இயற்கை உரங்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நம்ம வந்து டிஏபி ப்ளஸ் காம்ப்ளெக்ஸும் நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்துகிறோம். இருக்கும் பட்சத்தில் செடிகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டிங் பண்ணாத செடிகள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொட்டுகள் வச்சுருக்குங்க பாருங்கள். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மலை மாதிரி மொட்டுகள் தான் ஃபுல்லாகவே. இந்த மொட்டுகள்லாம் வந்தால் இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய நம்மளுக்கு வந்து ஒரு 10 குழி தான் இருக்குது. மேக்ஸிமம் இதிலே நம்மளுக்கு வந்து ஒரு 1 kg பூக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கணும், அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் இருக்குன்னு மட்டும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் செடி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. டோட்டலாக வந்து நம்ம இது எல்லாமே கட்டி விட்டாச்சு. செடிகள் கட்டி விட்ட அப்புறம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பூக்களெல்லாம் ஒரே லெவலாக உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டி விட்ட செடிகள் ஈரப்பதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதே போல் வந்து நிறைய பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொம்ப கொடி மாதிரி ஓடி இருக்குது பார்த்திங்களா, அந்த கொடிகளெல்லாம் பாருங்கள் கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. ஸோ ரொம்ப கீழே வந்து ரொம்ப படர்ந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான கொடிகள்லாம் தான் இது பண்ணியாச்சு. இந்த பூக்களெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து செடிகளை வந்து பராமரிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக பாருங்கள் செடிகளை வந்து கட்டி விட்டாச்சு. ஸோ இதே போல் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கட்டி விடாமல் செடிகளை வந்து கட்டி விடாமல் சும்மா அந்த அருவாளில் இந்த மாதிரி வந்து அப்படி அப்படியே அறுத்து விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் செடிகளை இந்த மாதிரி ஒரே ஈவனாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட்டிங் செஞ்சோம் அப்படின்னா உங்களுடைய செடிகள் ரொம்ப சூப்பராக வரும். அதே போல் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மொட்டுகள் இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை 3, 6, 9 மொட்டுகள் நம்மளுக்கு வந்து இதில் ஒரு இதில் இருக்குது. ஸோ எந்த விதமான மொட்டுக்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே போல் வந்து இந்த அதிகாலையிலே பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில பூக்கள் 1-2 பூக்கள் கண்டிப்பாக முன்னாடியே வரும். இந்த மல்லிகைனாவே ரொம்ப வாசமான ஒன்று, மல்லிகை பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. ஸோ இது போல் தான் நம்மளுக்கு வந்து கட்டிங் பண்ணாமலே நிறைய பூக்களை வந்து நம்மளால் பறிக்க முடியும். ஸோ பக்கத்தில் ஒரு சில முல்லைப்பூவும் நம்ம வந்து வச்சுருக்கோம், ஏன்னா இது வந்து வீட்டுக்கு போகும். அதே போல் வந்து பக்தி படங்களுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரொம்ப அதே போல் வந்து குண்டு மல்லி மாதிரி தான் இந்த முல்லை செடிக்கும் ரொம்ப ரொம்ப வாசனை, நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செடிகளை பாருங்கள் ரொம்ப சூப்பராக எல்லாமே சரி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யார் இருந்தாலும் கட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா சொல்ல வருவேன். ஓகே, அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களோட பிறந்த விடைபெறுவது உங்களை சார். நன்றி, வணக்கம்.